எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானிலி வச்சுங்க ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் துண்டு பட்டை ஒரு மீடியம் சைஸ் பிரிஞ்சி இலையை நான் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மூணு பொருட்களையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸை பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க இதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினாலே போதுமானது வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமாங்க ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி தான் குருமாக்கு நம்ம எடுத்துக்கணும் இந்த தக்காளியையும் வெங்காயத்தோடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மிளகாய சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துட்டு மீடியம் சைஸு பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு எடுத்துருக்கேங்க இந்த பச்சை மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமாக்கு கலர் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நம்ம சமைக்கும் பொழுது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வருங்க அப்போ குருமாக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தக்காளி குருமாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி குருமா மசாலாவுக்காகங்க நான் இங்கே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பொட்டுக்கல்ல இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி அரைக்கும் பொழுது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்ச நம்ம தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா கலவையை இந்த தக்காளியில் சேர்த்துற போடும் மிக்சியில் நான் திரும்பவுமே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இந்த தக்காளியோடைய சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி குருமாவுக்கு உப்பு சரி பார்த்துட்டு நல்ல ஒரு முறை குருமாவை கலந்து விட்டுட்டு நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் இந்த தக்காளி குருமாவை ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இது மாதிரி நம்ம கொதிக்க விடுறதுனால நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போயிடும் நம்ம ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறோம் அந்த டைமில் உங்களுக்கு குருமா ரொம்ப கெட்டியாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவுமே அரைக்கப்பளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இங்கே ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குருமா கமகமன் ரெடியாயிருச்சுங்க குருமாவை இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் சோம்பு கொஞ்சம் தூவி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த கொத்தமல்லி சோம்பு இது ரெண்டோட ஃப்ளேவரும் அந்த குருமால நமக்கு நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு சோம்பு இஷ்டம் இல்லைன்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு நான் இங்கே கொஞ்சமாக சோம்பு தூவி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த தக்காளி குருமா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு ஒரு முறை இந்த தக்காளி குருமா ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த தக்காளி குருமா ரெசிபி பிடித்திருந்தால் குக்டோ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குக்டோ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வணக்கங்க